புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வயிற்று பிணிக்கு வழி கடுக்கா, வாழ்க்கை பிணிக்கு வழி இருக்கா? இருக்குங்க, அந்த வழிதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி சரித்திரம் படைப்பதுதான் நம்ம நிகழ்ச்சியின் உயரிய நோக்கமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலகியல் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95-95. வணக்கம் சார். ஓம் மகாதேவி யஸ்வித்மஹே விஷ்ணு பத்னியஸ்ய தீமஹி தன்னோ லக்ஷ்மி தேவி பிரச்சோதயாதே. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சார், ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடியிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க, டிசம்பர் 12-15 இந்த தேதிகள்ல வந்து புயல் தாக்க கூடும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து புயல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை அறிக்கையிலயும் அறிவிச்சிருக்காங்க இல்லீங்களா. இந்த புயலின் தாக்கம் எப்படி இருக்கும்? கஜா மாதிரி கதி கலங்க வைக்குமா இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்குமா? இதற்கான தீர்வும் என்ன? பொதுவாக ரெண்டு புயல் கிரியேட் ஆகும், அதற்கு அந்த புயலுக்கு ஒரு பெண் பெயர் வைப்பாங்க அப்படின்றத நம்ம ரெண்டு எபிசோட் முன்னாடியே பார்த்தோம். இந்த நிலை வந்து கஜா புயல் அளவிற்கெல்லாம் இருக்காது, மக்கள் தயவு செய்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது கஜா புயல் வந்து காற்றாலே சூறையாடி விட்டது, ஆனால் இந்த புயலுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே பகுதி, அதாவது தஞ்சை நாகை திருவாரூர் அதே பகுதியை தான் இப்போ கிரியேட் ஆகியிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. ஆனால் கஜா புயலை விட இது வந்து கொஞ்சம் மிதமாகத்தான் இருக்கும். ஆனால் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே சார், பயம் வேணான்ட்டு நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். அதாவது வில்வ விருட்சம், அதாவது எங்கெல்லாம் வில்வ மரம் இருக்கிறதோ, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் எல்லா ஆலயம் சாதாரண இடத்துல கூட வில்வம் சிவபெருமான் வீற்றிருப்பார் என்பது நியதி. அதனால தான் அங்கே ஆலயங்கள் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ இந்த வில்வ மரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்த மக்கள் பார்த்து ஒரு நெய் தீபம் ஏற்றி அதில் சிவாய நம என்று சொல்லி வந்தால் அந்த பகுதி இந்த மழை வெள்ளத்திலிருந்து பாதிப்பிலிருந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய வழங்கி கொடுக்கும். சோ மக்கள் என்பவர்கள் இந்த வில்வ விருட்சம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த வில்வ விருட்சத்துக்கிட்ட சிவாய நம என சொல்லி முறையிடும் பொழுது இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து தப்பிக்கலாம். சோ இத பண்ணினா போதுமான பரிகாரம். சார், ஒரே ஒரு சந்தேகம் சார், வில்வம் என்பது சிவனின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேத்துறது சிவாய நமன் சொல்றது எல்லாமே நல்ல விஷயம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா புயலுக்கும் இந்த விளக்குக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது எப்படி அதை கட்டுப்படுத்தும்? அதாவது இந்த விளக்குல தான் பஞ்சபூத தத்துவமே அடங்கி இருக்கிறது இல்லையா. நமக்கு இறைவன் வந்து ஜோதியாகத்தான் இருக்கிறான் என்பதை உணர்த்தியவர் தான் வள்ளல் பெருமான். சோ இந்த ஜோதி வடிவாகவே இறைவன் திகழ்கிறான். அதில் ஊற்றக்கூடிய நெய்யும் எண்ணெயும் நீர் தத்துவத்தை குறிக்கிறது. அந்த மண் அகல் என்பது மண் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. எரிந்து ஆடக்கூடிய விளக்கு ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது. சோ இதிலேயே பஞ்சபூதம் கிரியேட் ஆயிடுது. அந்த பஞ்சபூத வடிவாகவே விளங்கக்கூடிய நாதனுடைய நாமம் தான் சிவாய நம. சோ அந்த சிவாய நம சிவாய நம என்று அந்த ஜோதியை பார்த்து நாம் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய வடிவாகவே விளங்கக்கூடிய அந்த வில்வத்திடம் நாம் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது அதன் அவன் செவிக்கு நேராக சொல்வது போல் அர்த்தம். அதனால மக்கள் கொஞ்சம் இந்த நிலையிலிருந்து விடுபடலாம் என்பது என்னுடைய கருத்து. வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். சார், அதே மாதிரி ஒரு ஊர்ல வந்து ஒரு மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்றாங்க. இப்ப நம்ம சென்னை வெதர்மேன் கூட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்களும் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பே இந்த புயல் தாக்கக்கூடும்னு சொன்னீங்க. நீங்க எப்படி சார் கணிக்கிறீங்க? ஃபோர்காஸ்ட் வச்சு சாட்டலைட் வந்து ஃபாலோ பண்ணி கணிக்கிறீங்களா இல்ல நீங்க உங்களுடைய மெத்தட் என்ன சார்? அதாவது அவங்க கணிக்கிறது கூட இந்த கோள்களுடைய இயக்கத்தை வச்சுதான். சாதாரண மாநில சயின்டிஸ்ட் கூட அந்த கோள்களுடைய இயக்கம் என்ன அப்படின்ற அந்த வைப்ரேஷன் வச்சுதான் அவங்க கணிக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் வரும், இந்த நாட்கள்ல மழை வரும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் அழகா ஜோதிடத்தின் வாயிலாக சொல்லி இருக்கிறாங்க. இதை கொடுக்கிறது எல்லாமே நவகிரகங்கள் தாமா. நமக்கு வந்து அறிவியல் இன்னைக்கு வளர்ந்திருக்கலாம், ஆனா அறிவியலுக்கு முன்பே நவகிரகங்களை வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏராளம் சாதனைகளை செய்திருக்கிறாங்க. எந்த கிரகம் சார் இதுக்கு காரணம், இந்த புயல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு? ராகு. ராகு தான் வந்து சீற்றம் என்றாலே ராகு தான் காரணம். மழை அப்படின்னா அதற்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். இப்போ வந்து சுக்கிரன் என்பவன் ஆட்சி பெற்றிருக்கான். கரெக்டாக பாருங்க, இந்த கும்பராசி வரக்கூடிய நாளில், மிதுன ராசி வரக்கூடிய நாளில், துலாம் ராசி வரக்கூடிய நாள், ஏன்னா துலாத்தில் இப்பொழுதுக்கு சுக்கிரன் இருக்கான். கரெக்டாக துலாம் ராசியில் சந்திரன் வந்தப்போ மழை பெஞ்சுது. அதே போல இப்ப வந்து திரிகோணத்துல, அதாவது சுக்கிரனுக்கு திரிகோண ராசியான கும்பத்தில் சந்திரன் வரக்கூடிய காலத்துல இந்த சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகம், சரியா? அந்த நீர் கிரகமும் நீர் கிரகமும் சேர்க்கை பெறும் பொழுது அதற்கு திரிகோண ராசியான அந்த மிதுன ராசி, அந்த மிதுன ராசியினுடைய மாவட்டமே இந்த நாகை தஞ்சாவூர் திருவாரூர், அப்படியே அந்த சைடு
ஃபாலோ பண்ணி தான் இந்த புயல் கிரியேட் ஆகி போகிறது. ஸோ இது முழுக்க முழுக்க ஜோதிட கணிப்பு தான். இதுக்கும் சேட்டிலைட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த ஜோதிட கிரகங்களை வைத்தும் கிரக சுழற்சியை வைத்தும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் துல்லியமாக கணிக்கலாம். அதன் மூலம் தான் நான் மக்களுக்கு கணிச்சு சொன்னேன். சென்னையோட நிலை எப்படி இருக்கும் சார் இந்த புயலை பொறுத்து? இது வந்து மிதமான ஒரு சூழ்நிலை. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னை பொறுத்தளவில் மக்கள் கொஞ்சம் மழைக்காக இயங்க வேண்டிய சூழல்கள் தான் ஏற்படும். நார்மலான மழை தான் இருக்கும், ரொம்ப பெரிதா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஆமா சார், மழை பெய்தாலும் கஷ்டம், பெய்யாவிட்டாலும் கஷ்டம் இல்லைங்களா? ஓகே, நீங்க ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கேள்வி கேட்கணும் சார். ஜாதகம்ங்கிறது ஒரு முக்கிய அம்சம் இல்லைங்களா ஜோதிடத்துல? இப்ப நாட்டுக்கு ஒரு ஜாதகம் இருக்கு, நாட்டை ஆட்சி செய்பவருக்கு அந்த மனிதருக்கு ஒரு ஜாதகம் இருக்கு. இப்போ நாட்டுடைய ஜாதகத்துல இருந்து புயல் சீற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த ஆட்சியாளருடைய ஜாதகம் சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகம் இதனை முறியடிக்குமா? அதாவது தனி மனிதனுக்கும் உலகத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, புரியுதுங்களா? தனி மனித வாழ்வுக்கும் உலகுக்கும் வெவ்வேறான வித்தியாசங்கள் இருக்கிறது. தனி மனித ஜாதகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளோடு வாழ்ந்து குறிப்பிட்ட நிலையோடு முடியக்கூடிய ஜாதகம். ஆனால் உலகம் அப்படி கிடையாது. ஏன்னா உலகத்தினுடைய வாழ்வு எண்ணிக்கையும் மனிதனுடைய வாழ்வு எண்ணிக்கையும் ஒன்றாக இருக்கிறதா? இல்லை இல்லையா? ஸோ அதனால உலகத்தினுடைய ஜாதகத்தையும் மனிதனுடைய ஜாதகத்தையும் என்றைக்கும் ஒப்பிட முடியாது. மனிதனுடைய வாழ்க்கை சிறிது காலம் ஏற்றம், சிறிது காலம் இறக்கம். இப்போ நம்ம எப்படி சந்திக்கிறோம் உலகத்தில் அப்படின்னா, கொஞ்சம் காலம் நல்லா இருக்கும், கொஞ்ச நாளா அப்படியே சீற்றத்தை சந்திச்சு எவ்வளவு நம்ம சேவித்தோமோ அப்படியே இயற்கை சீற்றம் என்ற நிலையில நம்ம வந்து அழிவை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், கொஞ்ச நாள் அழிவை சந்திக்கிறோம். அதே போலதான் ஒரு ஆட்சியாளருடைய ஜாதகமும் அவருடைய நிலைப்படி அவர் தான் ஆளணும் என்ற ஒரு விதிப்பிராப்தம் அந்த உலக நிலை ஜோதிடரோடு ஒப்பிடும் பொழுது அவர் ஆட்சி செய்கிறார். அந்த உலகியல் ஜோதிடருக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் வந்து ஒற்றுமை வராத பொழுது இவர் தோல்வியை பெறுகிறார். அதுதான் உண்மை. அப்ப அந்த உலகிய நிலை, அந்த உலகியல் ஜோதிடத்தோடு யாருடைய ஜாதகம் ஒத்து போகிறதோ, இந்த இந்தியாவுடைய ஜாதகத்தில் இருந்து இந்த தமிழகத்தில் பிறந்த ஜாதகம் எந்த நிலையோடு ஒத்து போகிறதோ அவர் மட்டும்தான் இந்தியாவை ஆள முடியும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, ரொம்ப நன்றிமா. நன்றியம்மா, யார் பேசுறீங்க? நான் விஜயா, தலப்பாடியில இருந்து, பெரிய தலப்பாடி விஜயா பேசுறேன். என்னுடைய மகன் ட்ரிபிலி படிச்சிருக்குதுமா. ஓகேமா, அவருடைய பெயர் சொல்லுங்க. வினோத்குமார். டேட் ஆஃப் பர்த்? மாசி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஓகேமா, பிறந்த 1994. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வெள்ளிக்கிழமை காலையில 6:56. ஓகேமா, வயது சொல்லுங்க. வயது 24. இப்ப மாசி வந்து 25 ஆரம்பம். ஓகேமா, 25 ஆரம்பம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்கு? வேலை வந்து நல்லபடியா கிடைக்குமா? தனியார் வேலையா, கவர்மெண்ட் போஸ்டிங்கா? முன்ன வேலை கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? எவ்வளவு நாள், எந்த வருஷத்துல வேலை கிடைக்கும்? அம்மா குழப்பமே வேணா, உங்க மகனுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கு, கவலையே படாதீங்க சார். இப்ப இதனை கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். ரொம்ப நன்றிமா. வணக்கம். வணக்கம்மா. 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 உங்களுடைய ராசி என்னமா? பொண்ணுடைய ராசி என்ன? என்னுடைய ராசி ரிஷப ராசி. இல்ல, பொண்ணு யாருக்காக கேக்குறீங்களோ உங்களுடைய ராசி என்ன? அவசியம் கிடையாது. குரு பகவானுடைய அனுகிரகம் வந்து பரிபூரணமாக இருக்கிறது. இருக்கும் இடம் விட்டு நகர்ந்து சென்ற ஜாதகன் வந்து சிறந்த ஒரு வேளையில அமையக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற 3ஆம் தேதிக்கு மேல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய மகனுடைய ஜாதகத்துக்கு நல்ல பலனை கொடுக்க இருக்கிறது. சோ முடிந்தவரை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல அம்பிகையினுடைய வழிபாடை செய்து வாருங்கள். உங்களுடைய மகனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சிறந்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். சார், எங்க பாட்டி இல்ல அவங்க பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடே வந்து ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி இருக்கும் சார். ஜே 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 10-15 பிள்ளைகள் இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இப்போலாம் வந்து ஒரு பிள்ளை பிறப்பதே அரிதுங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதற்கான காரணம் என்ன சார்? இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா? அதாவது இந்த கிரக ஆதிக்கம், இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு முற்றுகிறதோ அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை வந்து கிருஷ்ண பரமாத்மா நமக்கு முன்னாடியே ஒவ்வொரு அவதார நோக்கிலையும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இப்போ இந்த உலகமானது களி முற்றக்கூடிய நிலையை நோக்கி செல்வதனால் நம்மளுடைய மக்கள் புத்திரம் என்ற ஒரு நிலையில வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு நிலை ஜோதிடத்தை காட்டிலும் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை மாற்றி அமைத்ததே காரணம் என்பதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு புத்திர ரீதியாக எவ்வளவோ தடைகள், இன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, இந்த ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய நாட்டில் கிடையவே கிடையாது. மகப்பேறு மருத்துவமனை அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்கவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு மகப்பேறு, ஒரு குழந்தை செயற்கை கருத்தரித்தல் மையம் என்பது ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்று உருவாயிருக்கு. அப்போ இதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது,
ஜோதிட ரீதியான நிலையை காட்டிலும் மனிதனுடைய நிலை மாறியதற்கே காரணம் என்பதை தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன் சார். ஆனா இது ஒரு பிளஸ்ஸாவும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கு, டெலிவரி போது இருக்கக்கூடிய இறப்பு விகிதம் கம்மியா இருக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு வரமாக வந்ததுதானே இந்த டெஸ்ட் பேபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது ஏன் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, அப்ப எப்படி பெத்துக்கிட்டாங்க, அன்னைக்கு எப்படி 20 குழந்தைங்க பெத்துக்க முடிஞ்சது, 20 குழந்தைகளையுமே சுகப்பிரசவமா எப்படி ஆக்கிக்கிட்டாங்க, அன்னைக்கே அதை இருந்திருக்கலாம்ல. அது ஆதி காலத்திலேயே அந்த டெஸ்ட் டியூப் பேபி இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கடந்த 20 வருடமா வரதுக்கான காரணத்தை சொல்றேன், அதை நம்ம முதல்ல கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலே முதல்ல நவகிரகங்கள் பின்னி பிணைந்த ஒரு இணைப்பு தான். நம்மளுடைய உடம்பே நவகிரகங்கள் பின்னி பிணைந்த இணைப்பு தான். அந்த நவகிரகங்கள் நம்ம உடல்ல ஆதிக்கம் செலுத்துறதுனால தான் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த நபர் ஒல்லியா இருப்பார், இவர் குண்டா இருப்பார், இவருக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும், கண் இப்படி இருக்கும்னு அசாமுத்திரிக லட்சணம்ன்றது இந்த நிலையிலிருந்துதான் பிறந்து வந்தது. இன்னைக்கு முக்கால் வாசி நிலை வந்து புத்திர தடை உருவாகிறதுக்கு காரணம் பெண்களுடைய நிலை. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் போங்களேன், பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னா, ஏமா நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறது, நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உடல் ரீதியாக அணியக்கூடிய ஆடைகள் அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். பொதுவாக இந்த ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுக்கு தடை ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் ராகு கேது. சரியா, இந்த ராகு கேது ஆதிக்கம் உடலில் இல்லை என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே தடையாகத்தான் இருக்கும். இந்த ராகு கேதுவினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது ஒரு பெண்கள் வந்து உடல்ல அணியக்கூடிய பொருள் தான் இந்த வளையல். புரியுதுங்களா? வளையல், மோதிரம், கொலுசு, பின்னல் சடை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களை உடலில் இயக்க விடாமல் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்பதனால தான் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் இதுதான் சாஸ்திரங்கள் அப்படின்றத கரெக்டா பின்பற்றிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலையை பின்பற்றுறாங்க, அதனாலதான் முதல்ல யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு எத்தனையோ பேர் யூட்ரஸ் ரிமூவ் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த ராகு கேதுவினுடைய தடை கிரகங்களான வடிவங்களான இந்த வளையல், மோதிரம், கொலுசு, இந்த மாதிரிலாம் மக்கள் போடாமல் இருக்கிறது தான் முதல் காரணம். சரிங்களா, இந்த ராகு கேது வந்து ஆதிக்கம் வந்து குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னைக்கு ஒரு பெண் கர்ப்பமா இருந்தா வளையலணி விழா நடத்தணும்னு சொல்றதுக்கான காரணம், பிறக்கக்கூடிய குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், சுகப்பிரசவத்தோட பிறக்கணும், ஆரோக்கியத்தோட பிறக்கணும் அப்படின்றதுனாலதான் 7 மாதம் 9 மாதத்துல வளையலணி விழா நடத்துறதுக்கான காரணம். சரி, இந்த வளையலுக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். சரியா, இப்ப ஃபாரின்லாம் எப்படி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்ம இந்த கலாச்சாரத்துல இருக்கோம், வெளிநாட்டுல வேற கலாச்சாரத்துல இருக்காங்களே அப்படின்ற கேள்வி உங்க எல்லா மனதிலும் எழலாம். வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம வந்து கலத்திரம் திருமணம் என்பதை வந்து விதிநிலையோடு, ஏன்னா திருமண வாழ்வு அப்படின்னாலே தென் பகுதி மக்கள் வாழ வேண்டிய வாழ்வு தான் சிறந்த வாழ்வுன்னு உலகமே ஒற்றுக்கொண்ட நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியில அப்படி கிடையாது. இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரி எடுத்து பாருங்க, இந்த நார்மலா சைல்ட்ஹுட் உருவாகிறது கூட ரொம்ப சிரமப்படுறது. இன்னைக்கு இந்தியால இருந்து எவ்வளவு பேர் வந்து யுஎஸ்ல இருந்து இன்னைக்கு புத்திரம் இல்லாம என்ன காண்டாக்ட் பண்றதை நிறைய பாக்குறேன். அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஜாதகத்தை பிரித்து வைத்தால் இந்த புத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனை தான். அப்போ ஜாதக ரீதியா நீர்க்கட்டி பிரச்சனையை இருக்கிறத தடை செய்யறது தான் இந்த வளையல், இந்த மெட்டி, இந்த கொலுசு, இது எல்லாமே ராகு கேதுவை வந்து தடைப்படுத்துறாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கும்பொழுது, இப்ப வளையல் ஒரு பொண்ணு போடல, மெட்டி போடல, கொலுசு போடலைன்னா அவர் ராகு கேது ஆதிக்கத்திற்கு உட்படுகிறார். அந்த ராகு கேது ஆதிக்கம் ஒரு உடல்ல வரும்பொழுது அவள் சந்நியாச நிலைக்கு தள்ளப்படுகிறாள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த விதவை அப்படின்ற ஒரு நிலை வந்தா தோடு வளையல் இதெல்லாம் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அவங்க வாழ்க்கை வந்து வாழ்ந்து முடிந்துட்டாங்க, அவங்களுடைய நாட்டம் இன்னொரு நிலையை நாடி போகக்கூடாது, தியானம் சந்நியாச நிலை அதற்கு பிறகு நம்மளுடைய மக்களை பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்கள இந்த வளையல், பொட்டு, கொலுசு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்ன காரணமும் இதுதான். சரிங்க சார், இப்ப இதெல்லாம் நாங்க எங்க பெண் பிள்ளைகளுக்கு போட்டா அவங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை வரவே வராதா? கண்டிப்பா வராது, நிச்சயமா வராது. எப்பொழுதுமே போட்டிருக்கணும் வளையல் கொலுசு அப்படின்றது, எப்பொழுதுமே போட்டிருக்கணும். இப்ப புத்திர ரீதியாக ஒருத்தங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது பாத்தீங்கன்னா சுக்கரன். இந்த சுக்கரனோடு கேதுவோ, சுக்கரனோடு சந்திரனோ சேர்க்கை பெறும் வேலையில நிச்சயமா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை ரீதியான கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும். இது பொய் கர்ப்ப அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீர் கட்டி வளருதல். இந்த சிம்டம்ஸ் இப்ப குறைஞ்சது இப்ப இந்த வீக்லி பார்த்த ஜாதகத்துல முழுக்க புத்திர ரீதியான தடைதான்.
இந்த ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் புத்திரத்தை பற்றி ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக மக்கள்கிட்ட நான் வந்ததே முதல் விஷயம். அதே போல் ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் என்பவர் நீசம் பெற்றோ ராகுகேதுவோடு சேர்க்கை பெற்றோ இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் சுக்கரன் பலகீனப்பட்டிருக்கிறதோ, ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும், இந்த சுக்கரன் பலம் இல்லாத ஜாதகத்தோடு பலமுடைய சுக்கரனுடைய ஜாதகத்தை மட்டும்தான் இணைக்க வேண்டும். அதாவது சுக்கரனோடு ராகுகேது இல்லாத ஒரு ஜாதகத்தை தான் இணைக்க வேண்டும், அப்பொழுதுக்கு தான் புத்திரம் பிறக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தோஷம் உள்ள ஜாதகம்னா தோஷம் உள்ள ஜாதகத்தையும் இணைக்கணுன்றதுக்காக புத்திர தோஷம் இருந்தால் புத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தையும் இணைச்சிடுறாங்க. அப்புறம் எப்படிமா புத்திரம் இருக்கும் சரிங்களா? இந்த கிரக சேர்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இங்க சரியா செய்யாததுனால தான் முக்கியமா இன்னைக்கு வந்து புத்திர தடை உருவாகிறதுக்கான காரணமே. சரி, இந்த புத்திர தடை உருவாகிறதுக்கான ஒரு நிவர்த்தி ஸ்தலம் தான் என்ன, இதற்கு எப்படி தான் மக்கள் விடிவு காண்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து அரங்கான் கொடி கண்டிப்பாக போடணும். இடுப்பில் அரங்கான் கொடி கண்டிப்பாக இருக்கணும். முடிந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டுவது சிறந்த பலனை கொடுக்கும். பெண்களுக்கு அது இருந்தாலே நீங்கள் கர்ப்பப்பை பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஒட்டுமொத்த கிரக ஆதிக்கமும் இந்த கர்ப்பப்பை இருக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு பெண் புடவை கட்டுகிறாள். அப்படி அது இருக்கும் பொழுது அவள் புத்திர தடையிலிருந்து மீண்டு வருகிறாள். இதற்கான சிறப்பான திருத்தலம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தென் மாவட்டத்தில் உள்ள அருள் திரு கற்பக ரக்ஷாம்பிகை திருக்கருகாவூர், இந்த இடத்துலயே ஆதி காலத்திலேயே, இப்போ தான் நம்ம டெஸ்ட் டியூப் பார்க்குறோம், நீங்கள் சொன்னதுக்கு இப்போ விடை சொல்கிறேன், அப்போவே அம்பாள் வந்து ஒரு குடத்தில் ஒரு குழந்தையை வளர வச்சு டெஸ்ட் டியூப் இதுதான் அப்பவே உருவாக்கிட்டான். சார், ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில இந்த கட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு நோய் தாக்கக்கூடும் அப்படிங்கறத ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியுமா? அப்படி முடியும்னாக்கா அதனை தடுக்கவும் வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது நோய் நொடிகள்ல நோய் நொடிகளை பொறுத்த அளவுல தீர்க்கும் நோயும் உண்டு, தீர்க்க முடியாத நோய் அப்படின்ற ரெண்டு டைப் இருக்கிறது. இந்த தீர்க்க முடியாத நோய்களை பற்றி தான் இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கிறேன். உதாரணமா இன்றைக்கி தீர்க்க முடியாத நோய்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடியது முதல்ல புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு இன்ன வரையும் விடை கிடைக்காமல் மக்கள் வந்து அவதி உற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புற்றுநோய் அப்படின்றது அறிவியல் ரீதியாக வந்ததா, மனிதனுடைய உணவு பழக்க ரீதியாக வந்ததா, அல்லது பூர்வ புண்ணியத்தால் வந்ததா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த புற்றுநோய் பால்வினை நோய் இது இரண்டுமே ஒருவன் செய்த பூர்வ புண்ணிய நிலையை பெற்றே அவருக்கு ஏற்படுகிறது. சரி, இந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன, அந்த கிரக சேர்க்கை என்ன அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, யாருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்களும் யாருடைய ஜாதகத்தில் சேர்ந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலும் அல்லது லக்னத்திலும் சேர்க்கை பெறுகிறதோ, அந்த ஜாதகர் கண்டிப்பாக புற்றுநோயினால் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இதில் செவ்வாய் அதாவது சனியை எடுத்துட்டு இதில் சுக்கரன் செவ்வாய் ராகு என்ற ஒரு சேர்க்கை அமைய பெற்றால் அந்த ஜாதகன் பால்வினை நோய்களால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமோச்சனம் அப்படின்ற ஒரு சூழல் கிடைப்பதே கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு இதுக்காக தான் நிறைய போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ உருவாகி இருக்கிறது என்னென்னா புதுசாக ஹார்ட் அட்டாக். இப்போ எவ்வளவோ பேர் 20 வயசுலேருந்து 18 வயசுலேருந்து எல்லாருக்கும் அட்டாக் வருது. அன்னைக்கு எடுத்துக்கிட்டோன்னா 50 வயது 60 வயதில் தான் அட்டாக் வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ 20 வயதுல எல்லாம் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வழிவகுத்து கொடுக்குது. இந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாயோடு ராகு சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு இருந்து இப்பொழுதைக்கு ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து கோச்சார ரீதியாக அந்த செவ்வாயை ராகு தொடுகிற வேளையில் அந்த ஜாதகன் இருதய ரீதியான பாதிப்புகளை அனுபவிக்கின்றான். மாரடைப்பு என்ற ஒரு சூழல்கள் உருவாகுகிறது. இதுதான் கிரக ஆதிக்கத்தினுடைய நிலைமை. சரி, இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, ஒருவனுக்கு இந்த நோய்வாய்ப்படணும் அப்படின்றது பூர்வ புண்ணியத்தினுடைய நிலையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, யாரெல்லாம் தீராத நோயால் அவதியூறுவர் என்றால், ஒரு உயிரியை துன்புறுத்திய நிலையை அவர் பெறுவாயாயின், அரக்க குணம் பெற்றவர்கள் முன் ஜென்மத்தில் அரக்க குணம் பெற்று இந்த ஜென்மத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவர் எந்த தவறுமே பண்ணலை ஆனால் கொஞ்ச காலத்தில் அல்பாயுஸ்லேயே இறந்துட்டாருன்னு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜென்மத்தில் ஆனால் அவர் ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணியிருப்பார், இவருக்கு இந்த இடத்துல இறப்பு வந்துருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது முன் ஜென்மத்தில் நிறைய பிராணிகளை வதை செய்த சாபம் என்பது இருந்திருக்கும். அதே போல முன் ஜென்மத்தில் இந்த கொலை குற்றம் என்ற யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் துர்மரணம் என்ற ஒரு நிலை இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையை ஜோதிட வாயிலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பிரம்ம ஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன, நம்ம படைப்பவர் யார், பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் ஒரு ஆயில வந்து நீடிக்கிறதும் அவருடைய கையில தான் இருக்கு, குறைக்கிறதும் அவருடைய கையில தான் இருக்கு. இந்த கிரக சேர்க்கை என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த புண்ணியங்களை வந்து குறைவான காலங்கள் கொடுத்து மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா துடிக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடிய நிலை தான் இந்த பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கான உதாரணம் நம்ம உலகத்தில் அது நடந்திருக்கா அப்படின்னா, ராவணனை ராமன் வதைத்த பிறகு அவருக்கே இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருந்ததாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தீர்த்த இடம் தான் ராமேஸ்வரம். நாங்களும் அங்க போய் எங்களுடைய தோஷம் இருந்ததுனாக்க தீர்த்துக்க முடியுமா? கண்டிப்பா. நம்மளுடைய உலகத்தை படைத்து காக்கக்கூடிய ராமபிரானைக்கு, ராவணன் என்பவர் நமக்கு தெரியும், ராமபிரானையும் சீதையும் எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்தினாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கொடுமையிலும் அந்த கொடுமையானவரை வதைத்தவருக்கே பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுருச்சு, கெட்டவரை கொள்றதுக்கே இங்க பிரம்மகதி தோஷம் ஏற்படுது. அப்ப இயல்பா நம்ம மனித வாழ்க்கைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? சோ இந்த நிலைகள் எல்லாமே எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றத நாமவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஒருவன் என்ன செய்ய வேண்டும், எது செய்தால் இந்த தீராத நோயிலிருந்து அவன் விடுபடுவான் அப்படின்னா, ஒரே பொருளில் எல்லா தெய்வமும் உறைந்திருக்கக்கூடிய நிலை எது அப்படின்றத யோசிச்சோம்னா கோமாதா. கோமாதாவுக்கு இணையான ஒரு தெய்வம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுமா. இந்த உலகத்துல உள்ள அனைத்து இறைவன்களும் உறைந்திருக்கிறது இந்த கோமாதா தான். அந்த கோமாதாவிற்கு, இதற்கு பெயர் வந்து திலஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த திலஹோமத்தினை செய்து அந்த கோமாவதில் முக்கோடி தேவர்களும் இருக்கிறாங்க, 108 தெய்வங்கள் அந்த கோமாதாவினுடைய உடல்ல உறைந்திருக்கிறாங்க. அந்த 108 இடங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மஞ்சள் அதாவது மஞ்சள் குங்குமத்தை அந்த கோமாதால எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தேவர்கள் உறைந்திருக்கிறாங்களோ அந்தந்த இடத்தெல்லாம் மஞ்சள் தடவி சகஸ்திரநாம அர்ச்சனை, எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ அத்தனை தெய்வக்கும் அந்த கோமாதா மூலமாக சகஸ்திரநாம அர்ச்சனை செய்து அந்த திலஹோமத்தை செய்து அந்த நிமிஷத்துல சாணம் கோமியம் ரெண்டுமே அது போடும். அந்த பூஜை செய்யறப்போ அந்த சாணத்தை அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கணும். அந்த யாகத்துல அந்த பூஜை செய்து வர சாணத்தை சமர்ப்பிச்சுட்டு அந்த எரிந்த சாம்பலை நோய்வாய்ப்பட்டவருடைய உடலில் தேய்த்து அந்த யாக கட தீர்த்தத்தில் உள்ள தீர்த்தத்தில் அவர் நனைகின்ற பொழுது இந்த தீராத நோயிலிருந்து அவர் விமோச்சனம் பெறுகிறார் என்பது விதி. இது எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னா, ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கடற்கரை, இதை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் ஒரு மனிதன் விமோச்சனம் பெறுகிறார் என்பதுதான் விதி. சரிங்க சார், உயிர்களை கொள்வது தவறு, நீங்க இப்ப அதே தொழிலாக கொண்டிருக்கிறவங்க மட்டன் ஸ்டால் சிக்கன் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க என்ன சார் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த பலன்களை தான் அனுபவிப்பாங்கன்னு நான் சொல்றேன். எல்லாராலையுமே இன்னைக்கு எல்லா ராஜயோக பலன்களையுமே அனுபவிக்க முடியல இல்லையா? சோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கடைக்கு முன்பாக வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் எல்லாம் வாஸ்து தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக இறைச்சி கடை இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து அடிக்கடி சஞ்சலங்கள் நிகழும் என்பதை தான் இங்க குறிப்பிடுவாங்க. ஏன்னா அந்த இறைச்சி கடை என்பது வந்து பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் கிரக சேர்க்கையை குறிக்கிறது, விபத்தை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை. அப்போ அந்த வீட்டுக்கு முன்பாக ஒருவர் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை அவன் அடைய பெறுகிறான் என்பது வேதி. இதனால தான் சிந்திக்க வைக்க அனைவருக்கும் மீண்டும் அன்பான ஒரு வணக்கம். அடியேன் ஜீவனாடி வாயிலாக உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து சூட்சம பிரச்சனைகளையும் தீர்த்து வருகிறேன். மேலும் சென்ற வாரம் இந்த ஏவல் பில்லி சூன்ய பாதிப்பை பற்றி கொடுத்த விளக்கத்தின் மூலம் உங்களிடமிருந்து நிறைய வரவேற்பை பெற்றேன். உங்களுடைய வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறை, இந்த மாதிரி மாந்திரிக குறைபாடுகள் ஏதாவது இருப்பினும் அடியனுடைய தொடர்பை என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டிற்கு நேரிலே வந்தே இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் தெளிவாக வழங்கப்படும் என்று கூறி, உங்களுக்கு இறைவன் எல்லா நிலைகளையும் எல்லா வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.